தஞ்சாவூர் சமையல மண்மணம் மாறாம வாஞ்சையோடு வழங்குது வைதாஸ் கஃபே. கும்பகோணம் கடப்பா சிதம்பரம் கொஸ்து அசோகா அல்வானு விதவிதமான உணவுகள்ல அறுசுவை படைக்கிற 60 ஆண்டு பாரம்பரியம் கொண்ட வைதாஸ் கஃபேக்கு டி நகர், அடையார், ஐயப்பந்தாங்கல் பகுதிகளில் கிளைகள் இருக்கு. ஸ்விக்கி மற்றும் ஜொமேட்டோ வழியா உங்க வீட்டுக்கே வந்து விருந்து படைக்கிறோம், விசேஷங்களுக்கும் செஞ்சு கொடுக்கிறோம். வாயு மனசு நிறைய வைதாஸ் கஃபே. ஆனந்த ஆன்மீகம் நேயர்களுக்கு வணக்கம். வருகின்ற சனி பெயர்ச்சி மிதுன ராசிக்காரர்களை என்னெல்லாம் செய்யும் அப்படிங்கிறத பற்றி சொல்கிறதுக்காக நம்ம கூட இணைஞ்சிருக்கிறாங்க ஜோதிஷ கஜகேஸ்வரி டாக்டர் ஆச்சாரியா ஹரிஷ்ராமன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். 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 ஓகே, எப்படி இருக்கும் பலன் அப்படிங்கிறத ரொம்ப பக்குவமாக சொல்லுங்கள் சார். மிதுன லக்னம் மிதுன ராசி நண்பர்களுக்கு அமோகமான காலகட்டங்கள். உண்மையாகவே வந்து 9ல் சனி வர்றதுங்கிறது யோகஸ்தானம், பாக்யஸ்தானம்னு சொல்லுவோம். முன் ஜென்மத்தில் உங்களுடைய லக்னம் தலைஞர் பலன்கள் எதுவாக இருக்கிறதோ அதுதான் இப்போ உங்களுடைய பலன்கள். அப்பா அனுபவித்த பலன்கள், அப்பா சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாம் சூப்பராக செட்டும். முன்னோர்கள் சார்ந்த சொத்துக்கள் வந்து சேரும். ஃபாரின் ஆப்பர்ச்சுனிட்டி ஈஸியாக வந்து கை கொடுக்கும். அதே மாதிரி உங்கள் குழந்தைகளுடைய லைஃப்பில் நிறைய நல்ல விஷயம் நடக்கும். சுபகாரியங்கள் தடை ஏற்பட்டிருந்ததுன்னா இந்த காலகட்டங்களில் சத்தமே இல்லாமல் சுபகாரியம் முடியணும். ஆடம்பரமாக அல்லே புல்லேன்னு ஒரே பயங்கரமாக எல்லாருக்கும் அறிவிச்சுலாம் பண்ணக்கூடாது. ரொம்ப டீசெண்டாக முடிக்கிறது எப்பவுமே நல்லது. அதே மாதிரி உங்கள் குலதெய்வத்துடைய பிரார்த்தனைகள், அதே மாதிரி சனிங்கிறது கர்ம காரகம். ஸோ கர்மா அப்படிங்கிறது உங்களுடைய முன்னோர்களுக்கு என்னென்னலாம் உடம்புல பிரச்சனை இருந்ததோ அதெல்லாம் உங்களுக்கும் வரும். இந்த காலகட்டங்களில் உங்கள் முன்னோர்கள் என்னெல்லாம் சொத்து சம்பாதிச்சாங்களோ அதுவும் சேர்ந்து வரும். ஸோ இது வந்துன்னா அது வேணாம்னு சொல்ல முடியாதுல்ல. ஸோ ஆட்டோமேட்டிக்காக அதுவும் வந்து சேரும்னு சொல்லலாம். கால் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் ரொம்ப கவனமாக இருக்கணும். லைஃப்பில் எது முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு விஷயம்னு நல்லா புரிஞ்சுக்கணும். இந்த காலகட்டங்களுக்கு நிறையா ட்ராவல் பண்ணுவீங்க. அதே மாதிரி ஆன்மீக திருத்தலங்களுக்கு போயிட்டு வரக்கூடிய அம்சங்கள் இருக்கிறது. எல்லை காவல் தெய்வங்கள் வழிபாடு பண்ண 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 உங்கள் லைஃப்பில் நிறைய விஷயங்கள் வெற்றியை கொடுக்கும். அப்பா அம்மா கிட்ட சொல்லாமல் எந்த விஷயமும் பண்ணாமல் இருக்கிறது நல்லது. அதே மாதிரி உத்தமமான பரிகாரம் மிதுன ராசி நண்பர்களுக்கு, மிதுன லக்னம் பரிகாரங்கள் சொன்னோம்னா, அப்பா அம்மாவை நிற்க வச்சு பாத பூஜை பண்ணணும். பாத பூஜை அப்படிங்கிறது அவங்களை உட்கார வச்சு ஒரு தாமானத்தில் அவங்க காலை வச்சு உங்களுடைய ஜலத்தை ஊற்றி அந்த சிரசிதானம்னு சொல்லுவாங்க, ஜலத்தை எடுத்து தலையில் போட்டுக்கிறதுங்கிறது உண்மையானே அந்த ஆசீர்வாதம் இந்த காலகட்டங்களுக்கு கிடைக்கும். ஏன்னா சனி இருக்கும்பொழுது அந்த கர்மா வந்து கண்டிப்பாக கிடைக்கும்னு சொல்லுவோம். அதனால் அவங்களுடைய ஆசீர்வாதம் இல்லாமல் எந்த ஒரு விஷயத்தையும் பண்ணக்கூடாது. பெற்றோருடைய அனுகிரகம் நல்லா இருக்கணும். நிறைய லைஃப்பில் பிரச்சனைகள்லேருந்து வெளியே வருவீங்க. பலவிதமான இன்னல்கள் சிக்கல்கள் சவால்கள் எல்லாமே சால்வ் ஆகும். எக்ஸ்போர்ட் இம்போர்ட் சம்மந்தப்பட்ட பிஸ்னஸ் ரொம்ப பிரம்மாண்டமாக போகும். இரும்பு சார்ந்த தொழில்கள், ட்ரேடிங் சம்மந்தப்பட்ட தொழில்கள், கமிஷன் புரோக்கரேஜ் சார்ந்த தொழில்கள், உயர்கல்வி உச்சக்கல்வி சார்ந்த பிஸ்னஸ், ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட், இந்த மாதிரி செக்டரில் இருக்கக்கூடிய நபர்களெல்லாம் யோகமான காலகட்டங்கள். எது எடுத்தாலும் பெரிய அளவு வெற்றி பெறும். சுபகாரியம் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் நடக்கும். அருமையாக இருக்கும். பெண்களுக்கு கண்டிப்பாக ஒரு ட்ராவல் இருக்கும். இந்நாள் வரை வீட்டிலே முடங்கி கடந்துருப்பீங்க. அதனால் வந்து மன அந்த இறுக்கம் அப்படிங்கிறது இருக்காது. பிரச்சனைகள் சவால்கள் சிக்கல்கள் எல்லாமே காணாமல் போயிடும். அதே மாதிரி அசிங்க அவமானங்கள் பட்டிருக்கக்கூடிய நன்மைகளை இந்த காலகட்டங்களில் அசிங்க அவமானமே இருக்காதுன்னு சொன்னால், யாராக இருந்தாலும் உங்கள்கிட்ட நல்லா இணங்கி போவாங்க. ஈஸியாக அந்த வைப்ரேஷன் செட் ஆகிரும், ஃப்ரீக்வன்சி செட் ஆகிரும். அதனால் எல்லா விஷயத்துலையுமே நன்மைகள் நடக்கும். அப்பாவுடைய ஆசீர்வாதத்தோடு, அம்மாவுடைய ஆசீர்வாதத்தோட, பெற்றோர்களுடைய ஆசீர்வாதத்தோட, கார்டியனுடைய ஆசீர்வாதத்தோட எது பண்ணாலும் 100% சக்ஸஸ்ஃபுல்லாக நடக்கும். மிதுன ராசி நண்பர்கள், வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஆஞ்சநேயர் வழிபாடு. வெத்தலை மாலை சாத்துறது, சனிக்கிழமை அன்னைக்கு வெத்தலை மாலை சாத்துறது, எள்ளுரண்டை பண்ணி 10 குழந்தைகளுக்கு தானம் பண்ணுறது சூப்பரான ரிசல்ட் கொடுக்கும். தைரியமாக இருக்கலாம். மிதுன ராசி மிதுன லக்னம் சார்ந்த அரசியல்வாதிகளுக்கு இந்த காலகட்டங்களுக்கு எந்த ஒரு விஷயத்துலையுமே நீங்கள் ஒரு முக்கியமான முடிவு எடுக்காமல் இருக்கிறது கரெக்ட். ஏன்னா உங்கள் டெசிஷன் மேக்கிங்கில் தப்பு இருக்கும். அந்த இடத்துல எமோஷனல் கோஷன்ட் வந்து இன்வால்வ் ஆகிருக்கும். பொருளாதாரம் சார்ந்த, லாஜிக்கல் சார்ந்த, ப்ராக்டிக்கல் சார்ந்த அறிவுத்திறன் இந்த காலகட்டங்களுக்கு கம்மியாக இருக்கும். அதே மாதிரி ரொம்ப பழைய விஷயங்கள், பழைய கோவில்கள், பழைய சர்ச்சு, அதே மாதிரி பழைய மியூசியம்ஸ், பழைய மசூதி, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் போய் ஆலய திருப்பணிகள் பண்ணும்பொழுது அரசியல்வாதிகளுக்கு மிகப்பெரிய யோக காலகட்டங்களாக இருக்கப்படுது. கண்டிப்பாக முன்னோர்கள் வேண்டுதல்கள் பண்ணுறது, முன்னோர்கள் சார்ந்த எந்த விதமான ஒரு தெய்வ கட்டாட்சமாக இருந்தாலும் சரி, பிரார்த்தனைகள் பண்ணுறதுனால நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கூடிய பாக்கியங்கள் மிதுன ராசி மிதுன லக்னத்தில் பிறக்கக்கூடிய அரசியல்வாதிகள், அதே மாதிரி கலை உலகம் சார்ந்த நண்பர்களுக்கு, பிரபலங்களுக்கு அருமையான காலகட்டத்தை கொடுக்கும். ஓகே, சூப்பர் சார். மிதுன ராசிக்காரர்கள் வந்து என்னெல்லாம் செய்யணும், என்னெல்லாம் செய்கிறது மூலமாக அவங்களோட வாழ்க்கையில் வந்து ரொம்பவே நல்லபடியாக இந்த பயிற்சியை வந்து நீங்கள் கடக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு முழுமையான விளக்கத்தை வந்து சார் கொடுத்துருக்காங்க. இதே மாதிரி அடுத்த ராசிக்கு சனி பயிற்சி எப்படி இருக்கும் அப்படிங்கிறத அடுத்த நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். நன்றி. வணக்கம். வணக்கம்மா.